பழனி அருள்மிகு பெரியநாயகியம்மன் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா திருக்கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. பழனியில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் வசந்தோற்சவம் எனப்படும் வைகாசி விசாக பெருவிழாவும் ஒன்றாகும். இத்திருவிழா பழனி அருள்மிகு பெரியநாயகியம்மன் கோவிலில் திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று காலை விநாயகர் அனுமதி பெறப்பட்டு அருள்மிகு வள்ளி தெய்வசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு சோடச திரவிய பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. கால சந்தியின் போது மூலவர், உற்சவர், விநாயகர், அஸ்திர தேவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் சேவல், மயில், பூஜை பொருட்கள் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருக்கோவில் யானை கஸ்தூரி முன்னே செல்ல திருக்கொடி கோவிலை சுற்றி வலம் வர செய்யப்பட்டு கொடிமண்டபம் கொண்டு வரப்பட்டது. 6 கலசங்கள் வைக்கப்பட்டு மயூர யாகம் நடத்தப்பட்டு தங்க கொடிமரத்துக்கு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக வாத்திய பூஜை, தேவாரம், திருமுறை பாடல்கள் பாடப்பட்டன. பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க கொடிமரத்துக்கு மாவிலை தர்ப்பை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. பூஜைகளை அமிர்தலிங்க குருக்கள், செல்வ சுப்பிரமணிய குருக்கள், சந்திரமௌலீஸ்வர குருக்கள் ஆகியோர் செய்தனர். தொடர்ந்து கொடி மண்டபத்துக்கு எழுந்தருளிய வள்ளி தெய்வசேனா சமேதர் முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உச்சி காலத்தின் போது மலைக்கோவில், திரு ஆவினன்குடி கோவில்களில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவை முன்னிட்டு தினமும் சுவாமி தங்கமயில், தங்க குதிரை, வெள்ளி யானை, கற்ப விருஷம், வெள்ளி காமதேனு உள்ளிட்ட பல வாகனங்களில் வீதி உலா எழுந்தருளுகிறார். வரும் ஜூன் 1 மாலை திருக்கல்யாண நிகழ்ச்சியும், ஜூன் 2 மாலை 4 திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது. விழா நாட்களில் கோவில் வளாகத்தில் ஆன்மீக சொற்பொழிவு, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. திருக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் இணை ஆணையர் நடராஜன் உள்ளிட்ட உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர்.